நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து தானே எங்கிட்ட இருந்து மறைச்சிருக்கீங்க. அனிதா, அத்தை நான் உனக்கு அப்புறமா பொறுமையா எல்லாத்தையும் சொல்றேன். அதுக்கு முன்னாடி அவங்க சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. அத்தை, இத பத்தி நான் உங்ககிட்ட பேசவே விரும்பல. அனிதா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. அனிதா, ப்ளீஸ் சிவா, நீ என்கிட்ட பேசாத. இந்த ஃபைல் எல்லாம் ஓ ரூம்ல ஓ கபோர்ட்ல தான் இருந்துச்சு. அப்போ உனக்கு இதெல்லாம் கண்டிப்பா முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு. சோ இந்த ஃபேமிலியில இருக்கிற எல்லாருக்குமே எனக்கு என்ன இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. ஆனா சம்பந்தப்பட்ட எனக்கு தான் எதுவும் தெரியலல்ல. எனக்கு தெரியாத மாதிரி எல்லாருமே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றீங்க. இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லம்மா. இத பாரு, சரியான ட்ரீட்மென்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும்மா. எதுடாடி பெரிய விஷயம் இல்ல, எது பெரிய விஷயம் இல்ல. எனக்கு வந்த அந்த கேன்சர் இப்ப தேர்ட் ஸ்டேஜ்ல இருக்கு. எந்த ட்ரீட்மென்ட் பண்ணாலும் எந்த யூஸும் இல்ல. ரொம்ப நாள் இருக்க மாட்டேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. ரிப்போர்ட்லயும் தெளிவா இருக்கு. ஆனா இது உங்க எல்லாருக்கும் தெரியுது. அப்படி இருந்தும் ஏன் எல்லாரும் என்கிட்ட பொய்யா நடிச்சீங்க? அனிதா, அவங்க எதுக்காக உன்கிட்ட சொல்லாம இருந்தாங்கன்னா? அத்தை, உங்ககிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல. எல்லா விஷயத்தையும் என்கிட்ட தனியா பேசுவீங்க, தனியா ஷேர் பண்ணுவீங்க. எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேட்டுட்டுதான் பண்ணுவீங்க. ஆனா நான் சாக போறேங்கிறத மட்டும் ஏன் அத்தை என்கிட்ட இருந்து மறைச்சீங்க? ஐயோ அனிதா, சிவா, நான் உன்னை எவ்வளவு நம்பினேன். ஆனா நீ இவங்க எல்லாருக்கூடிய சேர்ந்து என் முதுகில குத்திட்டல்ல. அனிதா, நான் சொல்றது கொஞ்சம் கேள். அனிதா, என்ன பாரு. வேண்டாம் மம்மி, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. இப்போ யாரையும் பாக்குறதுக்கு எனக்கு விருப்பமே இல்ல. என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மம்மி. மம்மி, நீங்க எல்லாத்தையும் எனக்கு புரிய வச்சிருக்கீங்க. நான் இருக்க போறது எனக்கு கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. கனவு கண்டு வச்சிருக்கேன். நான் எப்படி எல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். நான் சிவாவை கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை பெத்துக்கணும், நம்ம கம்பெனியை நான் ஃபுல்லா பாத்துக்கணும், நம்ம கம்பெனிய பெரிய லெவலுக்கு கொண்டு போகணும். ஆனா நான் அதெல்லாம் பண்றதுக்கு எப்படியும் 10-20 வருஷம் ஆகும். ஆனா கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறது 3 மாசம். கடவுளே, நான் இப்ப என்ன பண்ண போறேன்? குடும்பத்துல இருக்கிற நீங்கள எல்லாத்தையும் மறைக்கிறீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மம்மி. அனிதா, எந்திரிமா, சொல்றத கேளுமா. அழாம தைரியமா அனிதா, அழாதமா. இதுக்குதான்
நீங்க எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணீங்களா? சீக்கிரம் செத்து போயிடுவாங்க அவசரத்துல நீங்க எம்எல்ஏ இப்படி பாசமா இருக்கீங்களா? அப்படி எல்லாம் இல்ல அனிதா, நீ ஏமா இப்படி எல்லாம் பேசுற? இங்க பாருங்க மம்மி, இதுக்கப்புறம் எனக்கு செக் பண்றதுக்கு எந்த டாக்டரும் வேண்டாம் மம்மி. நான் எனக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் வேண்டாம். இந்த மூணு மாசம் நான் உங்க எல்லாரு கூடயும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேனே. மம்மி, உங்க வயித்துல இருந்து எப்படி என்ன பெத்தெடுத்து உங்க கையில தூக்குனீங்களோ அதே மாதிரி உங்க மடியிலேயே சந்தோஷமா செத்து போயிடுறேனே மம்மி. தயவு செஞ்சு எந்த டாக்டரையும் கூப்பிடாதீங்க மம்மி. காயத்ரி, முதல்ல இங்க என்ன நடந்துச்சோ அதை யார்கிட்டயுமே பேசாம இருக்கிறது தான் நமக்கு நல்லது. புரியுதுமா. இருந்தாலும் அனிதாவுக்கு இப்படி ஒரு நிலைமை நினைக்கிறப்போ மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது, எனக்கும் மனசு கஷ்டமா தான் இருக்கு. அந்த ருத்ரா மேடம் நல்லவங்க தான், ஆனா நல்லவங்கள தானே கடவுள் சோதிக்கிறான். அன்னைக்கு ருத்ரா மேடம் மட்டும் அந்த தம்பியும் கழுத்துல தாலி கட்ட சொல்லாம இருந்திருந்தா இன்னைக்கு இந்த வீட்டுல நீயும் இருந்திருக்க மாட்டே, நானும் இருந்திருக்க மாட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் அவங்கதான். ஆனா அவங்க பொண்ணு அனிதாவுக்கு இப்படி ஒரு நிலைமைன்னு தெரியறப்போ மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்ண முடியும், விதியை யாராலும் மாத்த முடியாது. எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அனிதாக்கு வாழ வேண்டிய வயசுமா, இப்படி ஒண்ணு நடந்துருச்சுன்னா யாருக்குதான் கஷ்டமா இருக்காது? எதிரிக்கு கூட இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாதுமா. எப்பவுமே பண்ண பாவம் சும்மா விடாதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நாம பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் பாவம் புண்ணியம் இருக்கு. இவங்க எல்லாம் மத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. ஆனா இன்னைக்கு தன் குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்த உடனே இந்துல இருந்து எல்லாருமே மனசு கஷ்டப்படுறாங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்போதைக்கு நமக்கு இந்த வீட்டுல எந்த பிரச்சனையும் வராம இருக்குதுல்ல, அதுதான் நமக்கு நல்லது. அம்மா, உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட். சொல்லு, நான் என்ன பண்ணணும்? இனிமே தயவு செஞ்சு நீ யார்கிட்டயும் பிரச்சனை பண்ணாம இருமா. இங்க மொத்த குடும்பமும் உடஞ்சு போயிருக்கு. இந்த சமயத்துல தேவையில்லாம பிரச்சனை பண்ணனா நிம்மதி கெட்டு மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவாங்கம்மா. ஆமாண்டி, மத்தவங்க பேசுறதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது உனக்கு. நான் ஒருத்தி பேசுறது மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியும். உண்மையை பேசினா கசக்கதான் செய்யும். யாரையோ பார்க்கணும்னு கூட்டிட்டு வந்து நிக்க வச்சிருக்கீங்களே, யாரதான் ப்ரோ பார்க்க போறோம் இப்போ? கேள்வி மேல கேள்வியா கேட்காம கொஞ்சம் அமைதியா இரு கல்யாணி. இப்போ நீங்க ஒரு முக்கியமான ஆளை சந்திக்க போறீங்க.
இங்க பார்மா திவ்யா, அருண் தம்பி நடந்த எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னாரு. என் மனசாரிச்சு என்ன ரொம்ப உறுத்திக்கிட்டே இருக்குமா. ரத்னனுக்கு நான் பண்ண துரோகத்துக்கு அந்த கடவுளே என்னை தண்டிச்சிட்டான். அன்னைக்கு உங்களை பார்த்ததுமே ஏதோ ஒரு பதட்டத்தில் நான் ஓடிட்டேன். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நான் என்ன பண்ணணும்? நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கண்டிப்பாக பண்ணுறேன். அண்ணே, என் அத்தை இறந்து போன விஷயத்தில் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்க அண்ணே. எதுக்காக நீங்கள் மாமாவை மாட்டி விட்டீங்க? கோர்ட்டில் யார் சொல்லி நீங்கள் அந்த பொய் சாட்சி சொன்னீங்க? சொல்கிறேம்மா. சிவா, நான் தான் கீழே உங்ககிட்ட அவ்வளவு தூரம் படிச்சு படிச்சு சொன்னல டாக்டர் வரவேண்டா வரவேண்டான்னு. மூணு மாசத்துல சாக போற என்ன, இப்பவே எல்லாரும் சேர்ந்து சாகடிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அனிதா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கேன்சர் தேர்ட் ஸ்டேஜா இருந்தா கூட அத கியூர் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. என்ன பிரச்சனை தெரிஞ்சுக்க போறாரு, அதுக்கே நீ இவ்ளோ டென்ஷன் ஆகுற? இங்க பாரு, நாங்க எல்லாருமே உடஞ்சு போயிருக்கோம். உன்னை இப்படி இந்த நிலைமையில பாக்குறதுக்கா நாங்க இப்ப எல்லாம் ஒண்ணு சேர்ந்திருக்கோம்? ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து உன்னை எப்படியாச்சும் காப்பாத்தி பழைய அனிதாவா கொண்டு வந்து எங்களோட சேர்ந்து வாழ வைக்கணும்னு தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இங்க பாரு, உனக்காக நீ ஒத்துக்கலைனாலும் உன் மேல உயிரே வச்சிருக்கிற எங்க எல்லாருக்காக மாச்சும் நீ ஒத்துக்கணும். அனிதா, தயவு செஞ்சு டாக்டரை செக் பண்ண விடு. முடியாதத்த. அனிதா, கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு ப்ளீஸ், சொல்றது கேளு. முடியாது அனிதாமா, அப்பா சொல்றது கேளுமா. அப்பாவுக்காக கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுமா. இந்த ஒரு தடவை மட்டும் எங்க எல்லாருக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா. அனிதா, இன்னைக்கு உன் அம்மா உங்ககிட்ட கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்டுக்கிறேன். மம்மி ப்ளீஸ் மா, டாக்டரை ஒரு முறை உன்னை செக்அப் பண்ண விடு. என்ன மம்மி நீங்க, ஏன் மம்மி என்னை இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? நான் உயிரோட இருக்கிறப்ப மட்டும் இல்ல, நாளைக்கே நான் செத்தா கூட நீங்க யாரு முன்னாடியும் கையெடுத்து கும்பிடக்கூடாது. ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனியோட பில்லர் மம்மி நீங்க. உங்களை எப்பவுமே நான் கெத்தா தான் பார்த்திருக்கேன். இதுக்கப்புறமும் நான் அப்படிதான் பார்க்கணும். உங்களுக்காகவும் உங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காகவும் நான் இதுக்கு சம்மதிக்கிறேன். டாக்டர், நீங்க பாருங்க, போங்க. நீங்க கேட்ட மாதிரி நான் உங்களுக்கு கோஆபரேட் பண்ணல. இப்போ எதுவா இருந்தாலும் இங்கே சொல்லுங்க. எப்படி இருந்தாலும் எனக்கு தெரியதான் போகுது, எனக்கு தேர்ட் ஸ்டேஜ் கேன்சர்னு எனக்கு நல்லாவே தெரியும்.
நான் லைஃப்ல எல்லாத்தையும் பாசிட்டிவா பாக்குறேன். அதனால நீங்க என்ன சொன்னாலும் நான் ஃபீல் பண்ண மாட்டேன். உங்ககிட்ட இருந்து என்ன வார்த்தை வரப்போகுதுன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மம்மி, டாக்டரே வேண்டாம், எனக்கு எந்த செக்கப்பும் வேண்டான்னு சொன்னேன். இருந்தாலும் நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணதால நான் ஓகேன்னு சொன்னேன். அதே மாதிரி எதுவா இருந்தாலும் டாக்டர் என்ன சொல்லணுமோ அதை இங்கேயே சொல்லி ஆகணும். அனிதா, உனக்கு ஒண்ணும் இல்ல. டாக்டர் இப்ப வெளியே வந்து கண்டிப்பா உன்னை கியூர் பண்ணிடலாம் தான் சொல்ல போறாரு. நீ இப்ப ரொம்ப டயர்டா இருக்க, போய் ரெஸ்ட் எடு. நான் டாக்டரை சென்ட் ஆஃப் பண்ணிட்டு அவர் என்ன என்ன ஃபீட்பேக் சொல்றாரோ அதை வந்து அப்டேட் பண்றேன். ஓகே சிவா, நான் ஒன்னும் குழந்தை இல்லை. என்னோட ஹெல்த்ல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு நான் ஃபர்ஸ்ட் டீடைலா தெரிஞ்சுக்கணும். டாக்டர், இப்ப நீங்க உண்மையை சொல்லுவீங்களா மாட்டீங்களா? பரவாயில்ல டாக்டர், என் பொண்ணு இவ்வளவு தூரம் கேட்கறதுனால என்ன உண்மையோ அதை ஓபனா சொல்லிடுங்க. சரிங்க மேடம், சாரிங்க. உங்களுக்கு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரொம்ப கம்மி. நீங்க அதிகபட்சமா 2 அல்லது 3 மாசம் தான் உயிரோடவே இருப்பீங்க. அப்பா, என்னாச்சு திவ்யா? 2 நாளா ஆளை பார்க்க முடியல. இல்லப்பா, சில முக்கியமான டீடைல்ஸ் எல்லாம் ஆபீஸ்ல கேட்டிருந்தாங்க. லாயர் ஆபீஸ்லயே ஸ்டே பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வந்துருச்சு. திவ்யா, எப்ப பார்த்தாலும் வர்க் அப்படி இப்படின்னு ஃபுல்லா அலைஞ்சி உடம்ப கெடுத்துக்காதமா. நீ நேரத்துக்கு சாப்பிடு, உடம்ப நல்ல பத்திரமா பாத்துக்கோ. நீ இல்லாத 2 நாள்ல வீட்டுல என்னென்னமோ நடந்துருச்சுமா. என்னாச்சுப்பா? ஏன் உங்க குரல் எல்லாம் உடைஞ்சு போய் இவ்வளவு சோகமா பேசுறீங்க? ஏதாவது பிரச்சனையா? ஆமாண்டா, பிரச்சனை தான். ஆனா இது தீர்க்க முடியாத பெரிய பிரச்சனைடா. மொத்த குடும்பமும் அப்படியே உடைஞ்சு போய் நிக்கிறோம். அப்பா, நீங்க இப்படி பேசுறது கேக்குறப்ப எனக்கே ரொம்ப பயமா இருக்கு. என்னாச்சுன்னு சொல்லுங்கப்பா. சொல்றீங்க, அனிதாக்கு இப்படி ஒரு ப்ராப்ளமா? நம்பவே முடியலையே. ஏற்கனவே வீட்ல பல பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல அருணை பத்தியும் அம்மா விஷயத்த பத்தியும் நம்ம சொல்லாம இருக்கிறது தான் நல்லது. ஆனா அனிதாக்கு இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சே, பாவம் அவ. என்ன அனிதா, ஏதாவது வேணும்னா என்ன கூப்பிட்டு இருக்கலாம்ல, நானே வந்திருப்பேனே. பரவாயில்ல மம்மி, என்னன்னு தெரியல, இருக்க போற இந்த கொஞ்ச நாள்ல உங்களை 1 நிமிஷம் 1 செகண்ட் கூட எனக்கு பிரிய கூடாதுன்னு தோணுது. தனியா இருக்க பயமா இருக்கு மம்மி. எங்க கண்ணு மூடி படுத்திருக்கிறப்போ நான் அப்படியே போயிடுவேனு எனக்கு என்னென்னமோ தோணுது. ஏன் அனிதா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற மம்மி?
நான் இங்கேயே உங்க ரூம்ல உங்க கூட தூங்கிக்கிறேன் மம்மி. சரி இப்படி உட்காரு. அப்புறம் மம்மி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்னன்னு சொல்ல அனிதா, ஏன் ரிக்வெஸ்ட்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்க? இல்ல மம்மி, சின்ன வயசுல இருந்தே எனக்கு நெருப்புனா ரொம்ப பயம். அது உங்களுக்கே நல்லா தெரியும். அதனால நான் இறந்ததுக்கு அப்புறம் என்னை எரிச்சிடாதீங்க மம்மி, ப்ளீஸ் என்னை போதிச்சிருங்க. அனிதா ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இல்ல மம்மி, நான் இறந்ததுக்கு அப்புறம் நீங்க யாருமே அழக்கூடாது. எல்லாருமே சந்தோஷமா தான் என்ன வழி அனுப்பி வைக்கணும். அப்பதான் என்னோட ஆத்மா சாந்தி அடையும். நான் சொன்னதையும் கேட்காம நீங்க யாராவது அழுதீங்கன்னா நான் செத்தாலும் நிம்மதி கிடைக்காது. என்ன ஆச்சு அனிதா உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? உனக்கு ஒன்னு ஆகாது அனிதா, ஒன்னு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ. வாழ்க்கையில நமக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் மரணத்தோட விளிம்புல நாம நின்னாலும் நாம போராடணும். அது உன்னை எல்லாத்தையும் கடக்க வச்சிரும். நாங்க எல்லாரும் உன் கூட இருக்கோம். உனக்கு ஒன்னும் ஆகாது. நீ ஏதேதோ நினைச்சிட்டு இருக்காம வந்து தூங்கு. படு, படுத்துக்க. கடவுளே, ஏன் என்னை இப்படி சோதிக்கிற? என் வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகளை நான் சமாளிச்சிருக்கேன், ஜெயிச்சும் இருக்கேன், எவ்வளவோ பேரை காப்பாத்தியும் இருக்கேன். ஆனா இன்னைக்கு என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமையை கொடுத்துட்டியே. பெத்த பொண்ணோட வாயில இருந்து இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் என்ன கேட்க வைக்கிறியே? நான் என்ன பாவம் பண்ண? இப்படி ஒரு சூழ்நிலை என்னோட எதிரிக்கு கூட வரக்கூடாது.